ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டி இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் சாப்டர், ஈக்குவல் சிஸ்டம். அதில் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டாக ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் காம்பனண்ட் டீகம்போசிஷன் பற்றி படிப்போம். இது ரொம்ப முக்கியம். இந்த பேராகிராஃப், இந்த ரெண்டு பேராகிராஃபும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். எப்பவுமே அந்த லைன் லைனாக ஸ்டேட்மெண்ட் குவெஷ்சனில் இவங்க மாட்டுவாங்க. குட்டியாக எங்கேயாவது மாற்றுவான். அமார்ஃபஸாக இருக்கிறத கிறிஸ்டல் லைன் போடுவாங்க. ஆர்கானிக்கை இன்ஆர்கானிக்னு மாற்றி, வாட்டர் சாலபிள் வாட்டர் இன்சாலபிள் அப்படிலாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஈஸி தான், ஆனால் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ decomposition, you may have heard about heard of the earthworm being referred to as the farmer's friend. நமக்கு ஜென்ரலாக தெரியும் earthworm தான் farmersோட friend. நம்ம படிச்சுட்ருப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற ஒரு கன்டென்ட் தான். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாயில லூஸ் பண்ணுவான், நல்லா ரொட்டேட் பண்ணுறது. அப்புறம் பெரிய பெரிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் அப்படியே காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், குட்டி குட்டியாக உடைக்கிற வேலையெல்லாம் அவனால் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம போன எடிஷன்லலாம் நமக்கு earthworm-லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போது அது எப்படி அது சாப்பிட்ற கண்டென்ட்டை வெளியே ரிலீஸ் பண்ணுது, அதனுடைய எக்ஸ்க்ரீஷியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத். வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது ஜென்ரலாக பார்த்துக்குங்க. ஸோ யூ மே ஹவ் ஹியர்ட் ஆஃப் த earthworm பீயிங் ரெஃபர்ட் டு அஸ் த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். திஸ் இஸ் ஸோ பிகாஸ் தே ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் அஸ் வெல் அஸ் லூஸ்னிங் ஆஃப் த சாயில். ஸோ சிமிலர்லி டீகம்போசஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டூ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ இவங்களையெல்லாம் பண்ணுறவங்க யாருனா டீகம்போசஸ். டீகம்போசஸ் எதை சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அவன் சாப்பிட்றதெல்லாம் செத்துப்போன விஷயங்கள், தரையில் விழறது, ஒரு மரத்துலேருந்து கீழே விழறது, இல்லை அதை சார்ந்து இருக்கிற பூச்சி, அதை சார்ந்து இருக்கிற பேர்ட்ஸு, அது ஸ்குரல்ஸ், இந்த மாதிரி இவெல்லாம் செத்து போய் கீழே விழுந்தா அவங்களெல்லாம் டீகம்போஸ் பண்ணுற பாக்டீரியா, ஃபங்கை இவங்கெல்லாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை அப்படியே சிம்பிளாக ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக மாற்றுறாங்க, எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட். அண்ட் த ப்ராசஸ் இஸ் கால் டீகம்போசிஷன். டெட் பிளான்ட் ரிமைன்ஸ் சச் அஸ் லீவ்ஸ், பார்க், ஃப்ளவர்ஸ் அண்ட் டெட் ரிமைன்ஸ் ஆஃப் ஆனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஃபீக்கல் மேட்டர் கான்ஸ்டிடியூட் டெட்ரீட்டஸ். இந்த டெட்ரீட்டஸ் தான் நம்ம இப்போ இவ்வளோ ப்ரொசீஜராக போக போகுது இல்லை, டீகம்போஸாக ஹியூமஸாக மாறுறது, மினரலாக மாறுறது, லீச்சிங் ஆகுறது, ஃப்ராக்மெண்ட் ஆகுறது, இது எல்லாத்துக்கும் பேஸ் இவன் தான், விச் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். ஸோ டெட்ரீட்டஸ், இந்த டெட்ரீட்டஸை சாப்பிட்றவன் டெட்ரிவோர்னு சொல்லுவோம், அதில் எர்த்துவான் வருவான். ஸோ டெட்ரீட்டஸ், டெட்ரிவோர்ஸ், டெட்ரீட்டஸ் தான் ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன், உடையிறது, லீச்சிங்னா அப்படியே உள்ள தண்ணியோட கலந்து இறங்குறது. இந்த ப்ராசஸ் பிரேக் டவுனுனாலே கேட்டபாலிசம், அதுக்கப்புறம் சாயில் என்ரிச் பண்ணி ஹியூமஸாக மாற்றுறது ஹியூமிஃபிகேஷன், அண்ட் அவைலபிள் சால்ட்டாக மாறுறது மினரலைசேஷன். இப்போ பார்ப்போம் டெட்ரிவோர்ஸ் எர்த்வார்ம் பிரேக் டவுன் டெட்ரீட்டஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இப்போ பெருசாக ஒரு லீஃபு செத்து போச்சு, தட் இஸ் காஞ்சி போய் சருகா கீழே விழுந்தால் அதை குட்டி 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 குட்டியாக மாத்திர எந்த ப்ராசஸ் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெட்ரீட்டஸாக பின்னாடி, அதாவது இங்கே இருக்க பாருங்கள் பார்க், ஃப்ளவர்ஸ், டெட்ரிமென், இவெல்லாம் தான் டெட்ரீட்டஸ். இவன் உடஞ்சி உடஞ்சி இப்போ கீழே விழற இந்த உடஞ்சி போகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங், வாட்டர் சாலபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன் கோ டவுன் இன் டு த சாயில் ஹாரிசன் அண்ட் கெட் ப்ரிசிபிடேட்டட், அப்படியே சேர்ந்து இட் இஸ் அன்அவைலபிள் சால்ட் ஃபார் த பிளான்ட். ஸோ இதில் இருந்து சாலபிள் வாட்டர் சாலபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், ஸோ இது அப்படியே தரையில் இறங்கி விச் இஸ் நாட் அவைலபிள் டு த பிளான்ட்டு, இந்த ப்ராசஸ் பேர் லீச்சி. ஓகே, ஸோ அன்அவைலபிள் சால்ஸ். பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம் டீக்ரேட் டெட்ரீட்டஸ் இன்டு சிம்பிள்
simpler inorganic substances. This process is called catabolism. So, இதில் எர்த்துவாக மட்டும் இல்லை, அது இன்னும் ஃபர்தராக டீகம்போஸ் பண்ணுற ஆட்களான பாக்டீரியா, ஃபங்கைஸ் அண்ட் ஃப்ளாஜிலேட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. உடஞ்சு இட் வில் பி ரிலீஸிங் சம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் த ப்ராசஸ் தான் கேட்டபாலிசம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஆல் த அபவ் ஸ்டெப்ஸ் இன் த டீகம்போசிஷன் ஆப்ரேட் சைமல்டேனியஸ்லி ஆன் த டெட்ரைட்டஸ். சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், இது நடந்து முடிஞ்சு அது நடக்குது அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் கீழே விழுந்துருச்சு, அது மேலே எர்த்துவார்ம் நடக்குது, அது மேலே அது உடஞ்சி போகிறது, ஃபர்தராக இன்னும் மைக்ரோப்ஸ் அதை டீகம்போஸ் பண்ணி பண்ணி சாயில் எப்படி என்ரிச் பண்ணுது. ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன் அக்கர் டியூரிங் டீகம்போசிஷன் இன் த சாயில். ஹியூமிஃபிகேஷன் leads to accumulation of a dark colored amorphous substance called humus that is highly resistant to microbial action and undergoes decomposition at an extremely slow rate. இப்போ இங்க கீழ விழுந்தது எல்லாத்துலயும் டீகம்போசிஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்ப அது ரிலீஸ் பண்ற கண்டென்ட் எல்லாம் ஒரு மாதிரி கலரே மாறும், டார்க் கலர், பிளாக் கலர், அப்படி அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் ஹியூமஸ் தட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன். அது நல்ல தே வித் ஸ்டாண்ட், ஸோ ரொம்ப ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் அண்டர்கோஸ் டீகம்போசிஷன் டு அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரேட். இது அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்டென்ட்டு, மைக்ரோபியல் ஆக்ஷனுக்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன், தாங்கும் சக்தி. ஆனால் இதை ஃபர்தராக இதை டீகம்போஸே பண்ண முடியாத அளவுக்கு தே ஆர் வெரி மச் ரெசிஸ்டன்ட், பட் இதுவும் டீகம்போஸ் ஃபர்தராக ஆகும், டீக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க பின்னாடி. ஸோ இட் அண்டர்கோ டீகம்போசிஷன் அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரேட், ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக பண்ணுது. பீயிங் கொலாய்டல் இன் நேச்சர் இட் சர்வ்ஸ் அஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் நியூட்ரியன்ட். இப்போ இந்த ஹியூமஸ் தான், பிளாக் கலர் சாயில் தான் பின்னாடி அவைலபிள் நியூட்ரியண்ட்டாக பிளான்ட்டுக்கு போகுது. ஸோ த ஹியூமஸ் இஸ் ஃபர்தர் டீக்ரேடட் பை சம் மைக்ரோப்ஸ் அண்ட் ரிலீஸ் அன் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட் அக்கர் பை த ப்ராசஸ் நோன் அஸ் மினரலைசேஷன். ஸோ இப்போ இது ஃபர்தராக டீக்ரேட் ஆகி இதுக்குள்ளே இருக்கிற இன்ஆர்கானிக் கண்டென்ட்டை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதுதான் திருப்பியும் பிளான்ட்டுக்குள்ளே போக போகுது. ஆர்கானிக் கண்டென்ட்டும் பிளான்ட்டுக்குள்ளே போக போகுது. இன்ஆர்கானிக் கண்டென்ட்டாக ரிலீஸ் ஆகும்போது அது பேர் மினரலைசேஷன், ஆர்கானிக்காக அப்படியே பிளாக்காக மாறிக்கிட்டு இருக்கிறது பேர் நம்ம ஹியூமஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, ஹியூமிஃபிகேஷன், நம்ம சாயில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இந்த ஹியூமஸ் வகைறால தான் வரும். Decomposition is largely an oxygen requiring process. இந்த லைனும் ரொம்ப முக்கியம், இட் இஸ் ஆக்சிஜன் ரிக்வயரிங் ப்ராசஸ். ஸோ இந்த டீகம்போசிஷன் நடக்கும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப முக்கியம், அப்புறம் டீகம்போஸ் ஆகிற மேட்டர் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீஃபோட பெட்டல்னா பேரன்கைமா இருக்கும், ஈஸியாக டீகம்போஸ் ஆகும். ஆனால் பார்க்கோ இல்லை ரொம்ப திக்காக இருக்கிற ட்விக்கோ இல்லை இந்த பழங்கள் விழும்போது அதோடய விதைகளோ இல்லை தோலோ ரொம்ப திக்காக லிக்னினோ இல்லை ஒரு மைக்ரோபியல் ஆக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைட்டினோ ஒரு பிளான்ட் செல் ஒரு ஒரு இன்செக்டோட கைட்டினோ இதெல்லாம் டீகம்போஸ் ஆக ரொம்ப நாள் எடுத்துக்கும், பிகாஸ் அது ரொம்ப ஹெவி. அண்ட் த கிளைமேட்டிக் கண்டிஷன், எவ்வளோ ஒரு மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னா டீகம்போசிஷன் ஈஸியாக, ரொம்ப ட்ரையாக இருந்தால் டீகம்போசிஷன் லேட் ஆகிறது. வெதர் கண்டிஷன், ரொம்ப ஹெவி சன்லைட் இருந்தால் டீகம்போசிஷன் வில் டேக் லாங் டைம், அதெல்லாம் இந்த பேராகிராஃபில் இருக்கும். டீகம்போசிஷன் இஸ் லார்ஜ்லி an oxygen requiring process. The rate of decomposition is controlled by chemical composition of detritus and climatic factors. Detritus oda chemical composition o external la irukra climatic factor o romba important. In a particular climatic condition, decomposition rate is lower if detritus is rich in lignin and chitin, and quicker if detritus is rich in nitrogen and water soluble substances. Id rendum irunda சுகரோ இல்லை இந்த மாதிரி வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்சஸோ இல்லை பேரன்கைமாக இருந்தாலும் நைட்ரஜன் அதிகமாக இருந்தாலும் ஈஸியாக டீகம்போஸ் ஆகுது. அதர்வைஸ் அதில் லிக்னினோ கைட்டினோலாம் இருந்தால் இட் வில் டேக் லாங் டைம். டெம்பரேச்சர் அண்ட் சாயில் மாய்ஸ்சர் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர் அண்ட் சாயிலோட மாய்ஸ்சர் தட் ரெகுலேட் டீகம்போசிஷன் த்ரூ தெர் எஃபெக்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சாயில் மைக்ரோப்ஸ்.
வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட், இது ரொம்ப முக்கியம், வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபேவர் த டீகம்போசிஷன், வெரஸ் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஏரோபயோசிஸ் இன்ஹிபிட் டீகம்போசிஷன் ரிசல்டிங் இன் பில்டப் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயில் கொஞ்சம் அப்படியே வார்மாக மாய்ஸ்டாக இருக்குது, என்விரான்மெண்ட்டே அப்படி இருக்குது, சாயில் ரொம்ப மாய்ஸ்சர் அதிகமாக இருக்குது, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டீகம்போசிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே உங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சரே உங்களுக்கு ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்தாலும் இல்லை ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அனேரோபயோசிஸ் உங்களுக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டியோ இல்லாத கண்டிஷனில் டீகம்போசிஷன் தடைப்படும் அண்ட் ரொம்ப ஸ்லோ தடையே படும் அப்படின்னு. ஸோ இன்ஹிபிட் டீகம்போசிஷன் ரிசல்ட்டிங் இன் பில்டப் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக் மெட்டீரியலாக மாறி பிளான்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனும் அந்த டீகம்போசிஷனுக்கு உள்ளே போகிற கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஒரு ட்ரீலேருந்து லீஃப் விழுது, the green leaf falls on the ground, green color. Some are eaten by insect and other animals. Nutrients and energy enter food web. இப்போ ஃபுட் வெப்புக்குள்ள வந்தாச்சு. இது இட் இஸ் ஈட்டன் பை, இங்கே பாருங்க இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த இன்செக்ட், இந்த ஏர்த்வார்ம் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு புழு இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேப்பு குட்டியாக மாறிடுச்சு. சாப்பிட்டு மிச்சம் அப்படியே அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற ஆர்கானிக் ரிச், அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. சொல்ல சம் நியூட்ரியன்ட் லீச் இன் டு சாயில் பை கெமிக்கல் ஆக்ஷன், அப்படியே சாயிலுக்கு வருது. சிலது ஆர்கானிக் கண்டென்ட்டாக மாறுது, சிலது அன்அவைலபிளாக கீழே போயிடுச்சு. ஸோ இந்த கண்டென்ட்டு திரும்பவும் இட் இஸ் டீக்ரேடட் ஆர் டீகம்போஸ்ட் பை சம் பேக் ஃபங்கை. இங்கே ஃபங்கை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இது க்ரீன் கலராக, இந்த லீஃப் தான் இப்போ இப்படி மாறி இருக்கு. லீவ்ஸ் பார்ஷியலி கன்சியூம்டு பை டீகம்போசஸ் சச்சஸ் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா, த பிகின் டு லூஸ் ஃபார்ம் அண்ட் பிகம் லிட்டர். ஸோ அந்த ஷேப் சைஸ் எல்லாம் மாறி லிட்டராக மாறிடுச்சு. இங்கே சாப்பிட்ட மிச்சம் இங்கே மாறிடுச்சு. இந்த மாதிரி இங்கே சாப்பிட்டது இன்செக்டு ஆர் சம் வார்ம்ஸு இங்கே வரும்போது இவங்க இந்த ஃபங்கை இதில் வளர்ந்ததை காட்டுறாங்க. இங்கே இருந்த க்ரீன் கலர் இப்போ ப்ரௌனாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த லீவ் வந்து இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு போயாச்சு. ஸோ ஃபர்தர் டீகம்போசிஷன் பை ஏர்த் வார்ம்ஸ் பாக்டீரியா சாயில் மைட்ஸ் ஃபங்கை எட்ஸெட்ரா. ஸோ இப்போது இந்த ஏர்த் வார்மை இங்கே போட்டிருக்காங்க, இவங்க இதை அப்படியே ஃபர்தராக டீகம்போஸ் பண்ணி 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 இட் இஸ் ஜஸ்ட் ரிலீஸிங் இன்க்ரீஸிங் தி ஆர்கானிக் கண்டென்ட் ஆஃப் தி சாயில். இந்த ஆர்கானிக் ரிச் சாயில் இங்கே இருக்கிற கண்டென்ட்டு திருப்பியும் பிளான்ட்டோட ரூட் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்துக்குது. பிளான்ட் க்ரோஸ் வெல், அதுக்கப்புறம் அங்கே ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயிங் ஆன், அங்கேருந்து திருப்பியும் இட் ஃபால்ஸ். ஸோ இந்த சைக்கிள் பாருங்கள், ஆட்டோட்ராப்ஸ், அதுக்குள்ளே எட்டிரோட்ராப்ஸ், டீகம்போசஸ், நியூட்ரியன்ட் சைக்கிளிங். ஸோ எல்லா காம்பனண்ட்டும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லா காம்பனண்ட்டும் உள்ளுக்குள்ளே போகுது. முக்கியமாக டீகம்போசிஷன் இஸ் வித் த இம்பார்ட்டண்ட் ஒன். இந்த அவைலபிள் நியூட்ரியன்ட்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கு அனுப்புறதுல அவனோட பங்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த டீகம்போசிஷனை பற்றின கண்டென்ட். ஆனால் இந்த ரெண்டு பேராகிராஃபில் இருக்கிற லீச்சிங்னா என்ன, மினரலைசேஷன்னா என்ன, டெட்ரிடஸ்னா என்ன, டெட்ரிடஸ்னா முக்கியமான எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்காங்க, எர்த்வாம் அவன் தான் ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். அதுக்கப்புறம் டீகம்போசிஷனில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்காக மாதிரிதான், இன்ஆர்கானிக் ஆர்கானிக்காக மாதிரி, அத்தனை லைனையும் அப்படியே மெமரைஸ் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பொழுதுமே இதில் இந்த பேராகிராஃப்லேருந்து க்வெஸ்சன் ஸ்டேட்மெண்ட் லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த காம்பனண்ட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, பாய்.